ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டானது, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ வீட்டில் ஸ்ட்ராபெரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறமா நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதில் இருந்த ஸ்ட்ராபெரி ஒரு அஞ்சாறனும் இருந்துச்சு. இந்த டைம் குட்டி குட்டியாக தான் வந்துருந்துச்சு, குட்டியாகவே அது வந்து நல்லா பழுத்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே பறித்து எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். ஒரு வேளை நியூட்ரியன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கும் போல், என்னன்னு தெரியல. ஸோ குட்டி குட்டியாக தான் வந்துருச்சு. இந்த ஒன்றும் ரெண்டும் மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு. கடைகளில் கிடைக்கிற ஸ்ட்ராபெரி விட வீட்டில் வளர்கிற ஸ்ட்ராபெரி ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லான்னு தான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே பறிச்சிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்லை பட்டர் ஷீட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து பாப்சிக்கல் மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ராபெரிஸை ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி மேலே இருக்க அந்த பச்சை கலரில் இருக்க அந்த லீஃப் எல்லாமே வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஆல்ரெடி குட்டியாக தான் இருக்கேன், இன்னும் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால இது கூட வந்து இதே கலரில் இருக்க மாதிரி போமோக்ரானட் எடுத்திருக்கேன், மாதுளம்பழம். இது செஞ்சுட்டு சாப்பிடும்போது செம கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருந்துச்சு அந்த மாதுளம்பழமும். இது கூடவே நம்ம வந்து யோகர்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து எங்கள் வீட்டில் தயிர் தான் இருந்துச்சு, யோகர்ட் இல்லாதனால நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த தயிரை ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். இந்த இதில் வந்து ஒரு சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்மளுக்கு யோகர்ட் கிடச்சிடும். யோகர்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுக்கான கெட்டியான தயிர் தான். ஸோ அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து உறிஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து நல்ல ஒரு கெட்டியான தயிர் வரும். ஸ்பூனில் எடுத்தாலுமே அது வந்து கொட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், 10-15 நிமிஷம் கழிச்சா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு, அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து வந்துருச்சு. இப்போ கூட உங்களுக்கு தெரியும், ஸ்பூனில் எடுத்து பார்த்தா அவ்வளோ கெட்டியாக இருக்குது, கொட்டினாலும் கொட்டலை. ஸோ அந்தளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு. அதுதான் வந்து யோகர்ட். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ராபெரி அண்ட் பொமோக்ரானட்டில் அந்த யோகர்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். ஸோ என் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டர் ஷீட்டில் வந்து போடணும். ஏன் வந்து பட்டர் ஷீட்டில் போடணும் அப்படின்னா, தட்டிலெல்லாம் வச்சோம்னா அது வந்து ஒட்டிகிட்டு இருந்துக்கும். பட்டர் ஷீட்னால் நம்ம எடுத்த உடனே டக்குன்னு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம். இதை வந்து நான் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா வந்து சாயந்தரம் தான் அந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் பிக் பண்ணி இதை வந்து செஞ்சு வச்சேன். ஸோ சாயந்தரமே சாப்பிட முடியாது. அது வந்து மழை காலங்கிறனால ரொம்பவே கோல்டு பிடிச்சிடும்ல, அதனால் நான் மார்னிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு, லாலிபாப்புக்கெல்லாம் தர மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கில் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து நம்ம போட்ட உடனே அட்டாச் பண்ணிட்டோம்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது அது ஒட்டிக்கும் அதோட ஸ்டிக்கில். ஸோ அதனால வந்துட்டு இப்போவே வந்து நம்ம ஸ்டிக் போட்டு வச்சிடணும். உங்ககிட்ட ஸ்டிக் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக அந்த ரவுண்ட் வச்சாலே போதும். அது அப்படியே எடுத்து நீங்கள் சாக்லேட்டில் கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதை வந்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வந்து ஃப்ரீஸுக்குள்ளே வச்சாலே போதும், நல்லா செட் ஆகிட்டு வந்துடும். ஸோ யோகர்ட் வந்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சு தந்தோம்னா பேபிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐஸ்கிரீம்னு நினச்சிட்டு அவங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ஏன் பசங்களும் அப்படி தான் சாப்பிட்டாங்க. நார்மலாகவே ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி தந்தோம்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ யோகர்ட்டில் வந்து நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. B2, B16 அந்த மாதிரி நிறைய இருக்குது, அண்ட் கால்சியமுமே நிறைய இருக்குது. ஃப்ரீசருக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சாலே இது செட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பாப்சிக்கல் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாக்லேட்லேயும் டிப் பண்ணி சாப்பிட்லாம். நார்மலாக இருக்க அமுல் சாக்லேட் இல்லைன்னா டைரி மில்க்கு கூட நீங்கள் வந்து கீழே ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் மேலே அந்த சாக்லேட் வச்சிங்கன்னா, இந்த ஸ்டிக்கை டிப் பண்ணி அப்படியே 2 நிமிஷம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் அண்ட் டேக் கேர்.